ஹே ஹலோ கைஷா, வெல்கம் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தோம்னா கேஎம்ஜி காலேஜ் வந்திருக்கோம். எதுக்காகனா குடியாத்தம் கிரிக்கெட் ப்ரீமியர் லீக் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. August 17, அதாவது இந்த வீக்ல வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கான ஜெர்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கேஎம்ஜி காலேஜில் ஃபங்க்ஷன் மாதிரி ஆடிட்டோரியம்ல செட் பண்ணியிருக்காங்க. ஈவன் சீஃப் கெஸ்ட்டாக வெள்ளூருடைய எஸ்பி வராரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம வந்து வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு சின்ன விழாக பண்ணலாம் அப்படின்றது தான் ஒரு ஐடியா. ஸோ ஓகேங்களா? ஸோ நான் உள்ளே போயிட்டு என்னென்ன நடக்குது அப்படின்றத அப்படியே நான் வீடியோ எடுத்துட்டு இந்த வீடியோவை மெர்ஜ் பண்ணி போடுறேன். சே ஹாய்ண்ணா. ஹாய் ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கடா தம்பி, குட் பேட்ஸ்மேன். தேங்க்ஸ்ண்ணா. என்ன ஆடிட்டோரியம் ஒன்றும் இருக்கு, கேம் இல்லையா ஆடிட்டோரியத்துக்கு? ஓகே, மல்டி பர்பஸ் ஆகும். ஸோ கைஸ், இந்த தான் இந்த ஹாலில் தான் வந்து ஜெர்சி டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. மேபி ஹெவி ஜிசிபிஎல் டோர்னமெண்ட்டுடைய ட்ராஃபி பார்க்க ஐபிஎல் உடைய ட்ராஃபி மாதிரி இருக்கு. ஸோ அந்த கிளிப்பை நான் டச் பண்ணுறேன். ஜிசிபிஎல்ல பார்ட்டிசிபேட் பண்ற டீமோடைய நேமை வந்து டிஜிட்டல் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணாங்க. ஸோ இது இந்த இன்னாகிரேஷன் ஃபங்க்ஷனுடைய ஒரு அமேசிங் திங்னே சொல்லலாம். இது வந்து நான் பர்சனலி அன்எக்ஸ்பெக்டட். ஸோ நல்லா பண்ணியிருந்தாங்க, அந்த கிளிப்பையும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஜிசிபிஎல் டீமுடைய ஜெர்சி இன்ட்ரொடக்ஷன் வந்து குடியாத்தமுடைய சீனியர் மோஸ்ட் பிளேயர்ஸை வச்சு இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் ஒன் ஆஃப் த அமேசிங் திங் ஹேப்பன்ட் இன் தி இன்னாகிரேஷன் ஃபங்க்ஷன். கைஸ், ஜிசிபிஎல்லுடைய ஒரு இன்னொரு அமேசிங் திங் என்ன அப்படின்னா, ஃபைனலில் எந்த டீம் வின் பண்ணுறாங்களோ ஓகேங்களா, அந்த டீமில் இருக்கிற 15 மெம்பர் ஸ்குவாடுக்கு
இந்தியா ஃபுல்லாக இந்தியாவில் எங்கே வேணாலும் நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். ஃப்ளைட்டில் ரவுண்ட் ட்ரிப்போடைய ஃப்ளைட் சார்ஜ் வந்து ஜிசிபிஎல்லுடைய ஆர்கனைசிங் டீம் வந்து டேக் கேர் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஸ்பான்சர் இருக்குது, ஸோ ஸ்பான்சர்ஸ் வந்து டேக் கேர் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஒன் ஆஃப் த யூனோ அமேசிங் திங்னே, இந்த டோர்னமெண்ட்டுடைய அமேசிங் திங்னே சொல்லலாம். கைஸ், ஜிசிபிஎல்ல ஓவரால் 12 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணுற 12 டீம்ஸுமே ஸ்டேஜில் நிற்க வச்சாங்க. ஓகேங்களா, என்னால் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ண முடியல. நான் விளையாடுற டீம் வந்து பர்ஃபெக்ட் ஃபைட்டர். நாங்கள் ஸ்டேஜில் நின்ன அந்த வீடியோவை அட்டாச் பண்ணுறேன். ஜிசிபிஎல் இன்னாகிரேஷன் ஃபங்க்ஷன் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுனே சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் டிஜிட்டல் டெலிவரி. ஸோ அவங்க வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து அமேசிங்காக பண்ணாங்க. ஏன்னா நாங்கள் வந்து லோக்கல் கிரிக்கெட்டர்ஸ், அவங்க கிரிக்கெட்டர்ஸாக நாங்கள் இந்த லெவல் வந்து இது பண்ணுவாங்க அப்படின்றத எதிரே பார்க்கல. பட் வந்து அவங்க அவங்களுடைய ஜாப் அமேசிங் ஜாப், தெடிட்னா ரியலி அமேசிங் ஜாப் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி கமலண்ணா, ஸோ அவருமே என்னுடைய எக்ஸ் டீம் கேப்டனு. ஸோ இவங்க இந்த டிஜிட்டல் டெலிவரி, கமலண்ணா இவங்க இல்லைன்னா இந்த டோர்னமெண்ட் வந்து இன்னும் இந்த இன்னாகிரேஷன் ஃபங்க்ஷன் டோர்னமெண்ட் சொல்ல முடியாது. இந்த இன்னாகிரேஷன் ஃபங்க்ஷன் வந்து இவ்வளோ அமேசிங்காக நடந்திருக்குமா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா ஜிசிபிஎல் வந்து ஃபஸ்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க குடியத்தம்பில். ஸோ இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ ரியலி உண்மையாகவே அது நடந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு கூடோஸ் டு தி ஆர்கனைசிங் டீம்னே சொல்லலாம். ஸோ அந்த ஆர்கனைசிங் டீம் இருக்கிற ஒரு கிளிப்பையும் நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். கமலா நீங்க ஜாயின் பண்ணியா? ஹே கைஸ், ஈவெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பிளேயர்ஸ்க்குன்னு வந்து ரேம் போக்கெல்லாம் நடந்தது. ஸோ எல்லாருமே ஹோய் அடிச்சுங்க. ஸோ எல்லாருக்குமே ஜெர்சி டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து எல்லாமே நடந்தது. ஸோ ஒரு ஒரு பெரிய நல்ல ஈவெண்ட்டாகவே பண்ணியிருக்காங்க, நல்லா ஆர்கனைஸ் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ குடியாத்துலேருந்து இது ஒரு ஒரு நல்ல முயற்சினே சொல்லலாம்.